ஜாக்கிடுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் வித் வாய்ஸ் ஓவர் சைனிங். ரைட், இந்த எபிசோட் வந்து டே 18 எபிசோட் 19 உடைய அன்சீன் எபிசோட் தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகின்றோம். ஸோ இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டி மன்றம் அல்ல, இது பட்டி மன்றம், இது பாலா மன்றம் அல்ல அப்படின்ற ஒரு அற்புதமான அன்சீனை இதில் வந்து பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பட்டிமன்றத்து டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் வந்து பெண்களோடு கோபியர்களோடு ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய பங்களிப்பையும் கொடுத்ததும் பார்ப்பதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஜித் அவர்களும் வந்து பேசினார் இன்னைக்கு. ஆமாம், அது ரொம்ப ஆஜித் அவரும் பேசினார், நாங்களும் இருக்கேன் அப்படின்றதுக்காக அவரும் வந்து சில விஷயங்களை பேசினார். ஸோ இது போன்ற முக்கியமான விஷயங்களை இந்த அன்சீனில் பார்க்க போகின்றோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மூன்று கோண்டல் ரூல்ஸ். ஒன்று, ஃபுல் வீடியோ பாருங்க. ரெண்டாவது, ஃபுல் வீடியோ பாருங்க. ரெண்டாவது, ஷேர் பண்ணாமல் பாருங்க, ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மூணாவது, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திருப்பி வாங்க, இது மட்டும் வேணாம் வேணாம், இதே போதுமானது. ஸோ ஐயோ வேணாம், அப்படியே போவோம் தம்பி, இதெல்லாம் எதுவுமே எடிட்டே பண்ணது, அப்படியே போட்டோம். ஆமாம்மா, அப்படியே போட்டோம். ஸோ ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. ஸோ நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து, போஸ்ட் பாக்ஸ் பெல் அடிச்சது. ஆமாம், பெல் அடிச்சதுமே டாஸ்க் யார் செய்கிறது இன்றைக்கி அப்படின்றது போலது. எல்லாருமே ஒவ்வொரு துறையில் உறுப்பினர்களை தானே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு காலையில் வந்து உங்களுக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? முந்தா நாள் யாரோ இது நிஷா வந்து சிரிப்பு தெரபி பண்ணாங்கன்னு, இது இன்னைக்கு வந்து குங்ஃபு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சோம்சேகருக்கு அந்த இது வந்தது. சோம்சேகர் மிரண்டர், நம்ம இதில் வந்து குங்ஃபு வராதே, குங்ஃபு வராதே அப்படின்னாரு. அப்புறம் ஏதாவது ஒன்றத்தை வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது வந்து செஞ்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து அதான் துவைக்கிற மாதிரி, பாத்திரம் தேய்க்கிற மாதிரிலாம் குங்ஃபு கற்றுக் கொடுத்தாரு எல்லாருக்கும். ஆமாம் பண்ணாங்க. அண்ட் அதில் வந்து நிஷாவையும் வேலையும் கூப்பிட்டாரு அவர். அப்போ நிஷாவுக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தா, அவரை கூப்பிடும் போதெல்லாம் என்ன ஏன் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. இது அவர் விளையாட்டாக செஞ்சாலும் அது கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு சின்ன பொரிய ஆரம்பித்து அப்படியே போகும் அப்படின்ட்டு நம்மளோட ஃபீல். பொதுவாக வந்து பாலா வந்து நிறைய விஷயங்களை சொன்ன கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டிகிட்டே தான் இருப்பார். இதுலேயும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சார். ஓ இங்கேயும். ஆமாம், ஆக்சுவலி வந்து என்னென்னா, இந்த ஒரு ஒரு சீன் அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எல்லாருமே சிரிக்கிறது சிரிச்சிடலாம், ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிஷா பண்ணதெல்லாம் பண்ணிடலாம். இது குங்ஃபு, கீழே குனிஞ்செல்லாம் வந்து குத்துறது போகிறது அட்டாக்கிங்லாம் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து இவர் வந்து சோம்சேகர் வந்து கீழே குனிஞ்சு குட்டுறதெல்லாம் பண்ணார். டக்குன்னு குனிய போச்சு, எல்லா கேமராமேனும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. டமால்ட்டு எல்லா பிக் பாஸ் டீமே கரெக்டாக இருந்தது. அழகாக சிவானி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு குத்துற மாதிரி இப்படி கையாலே நின்றுடுச்சு. அவங்க அவங்க ட்ரெஸ்ஸை அவங்க பண்ணின்னு போட்டிருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து டமால் டமால்னாங்க. சரி, அவங்க வந்து குனியாமல் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது சிவானி, ஏன்னா அவங்க வந்து பனியன் போட்டிருந்தாங்க, அது நல்லா இருக்காது. ஏன்னா எல்லா பக்கமும் கேமரா இருக்குது, அந்த சிக்ஸ்த்து சென்ஸ். ஓகே, பாலா எதுக்கு வந்து குனிஞ்சவர் வந்து செய்யாமல் இருந்தாரு எனக்கு தெரியவே இல்லை. எல்லாருமே ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதை அவர் செய்யவே மாட்டார். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் போங்க அப்படின்னா செய்ய மாட்டார். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பொண்ணு செய்யலைன்னா ஒரு நியாயம் இருக்குது. புரிஞ்சு. இப்போ இவர் எதுக்கு குனியலன்றதான் என்னுடைய கேள்வி. எல்லாரும் செய்யறாங்கல்ல, குட் க்வெஸ்சன். தட்ஸ் இட். இது என்ன ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லையா? நாமளும் அதேதான் சார். ரிவியூரா நீங்க வந்து இவங்களை பார்க்கும்போது அவரையும் பார்த்து கரெக்டா இல்லைங்க, ஏன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு எல்லாரும் குஞ்சிட்டு நிஷா நிஷா மட்டும் சிவானி மட்டும் ஏன் நின்றுட்டு இருக்காங்கன்னு ஒரு குக்ளோஸ் வந்து, அப்புறம் அவங்க வந்து அதை புரிஞ்சுட்டு நம்மளுக்கு புரியுது, நம்மளுக்கு புரியாதா என்ன இல்லையா பின்ன பக்கத்துல ஏன் பாலன் அதுக்கும் ஒரு ஷாட் வச்சு பாருங்க. பாலாவும் நிக்கிறாரு, ஏன்னா நாளைக்கு அவரும் இருக்காரு இல்லைங்களா? நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும் க்ளோஸ் அப் நாளைக்கு வந்து இல்ல இல்ல டூ ஷாட் அதுதான் வச்சது. நாங்க இங்க மட்டும் காமிக்கல, ரெண்டு பேருமே பண்ணாங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த ஷாட் அப்படி கேமராமேன்ஸ் எல்லாம் வந்து வச்சது, டூ ஷாட் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டிமன்ற டிஸ்கஷன் வந்து நடந்தது வீட்டுல. பட்டிமன்ற டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா, அனிதாவுக்கு வந்து சுரேஷ் வந்து ஐடியாலாம் கொடுத்தாரு. அப்போ வந்து அனிதா கிட்ட கேட்டார், அம்மா நீ வந்து பட்டிமன்றம்லாம் பேசிருக்கேன் இல்லைங்க, நான் வந்து ஸ்டேஜ் ஷோ தான் பண்ணியிருக்கேன், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கேன் கொண்டிருக்கேன், பட்டிமன்றத்தில் பேசுகிற அனுபவம்லாம் எனக்கு இல்லை. நீங்க நல்லா பேசுறீங்க. ஆமா, உங்களையும் நாங்கள் வந்து இதுவாக வச்சுக்கிறோம். ஆமா, அதே மாதிரி நீங்க எப்போ என்ன கூட்டாலும் நான் போய் பேசுறது ரெடியாக இருக்கேன். நான் வந்து பாலா மாதிரிலாம் வந்து ஃப்ளோவில் வந்து என்ன சொல்லுங்க, அது எப்போ வந்தாலும் நான் போய் பேசுறேன். இப்போ நீங்க அதுதான் முதல்ல போய் யார் விளையாட ஆகுறதுன்றது ரொம்ப நீயா நானும் ஒரு உத்தி பிரிக்கிற விஷயம் இருக்கும். அதில் நீங்க எப்போ கூட்டாலும் நம்ம நிற்கிறேன்னு சுரேஷ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லா பாயிண்ட்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க பேசுறதை வச்சு நம்ம வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை வந்து நம்ம பயங்கரமா பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணாங்க. இன்னொரு ஒரு குரூப்பும் வந்து வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து திருப்பி வந்து சண்டே அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. சம்யுக்தா சம்யு ரிவியூ சொல்லிட்டாரு, நீங்க இங்க சண்டேன்னு சொன்னீங்களாலே அப்ப வந்து அது ஒரு கேம்னு வந்துடும், அதை சொல்லவே கூடாது.
அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட ரெண்டாவது வீட்டோடைய மான கப்பல் ஏறிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது ஆடியன்ஸ் கிட்ட இது எப்படி போய் கன்வே ஆகுன்றதையும் வந்து இந்த ரெண்டு டீம்லயுமே கொஞ்சம் கவனிக்க முடிஞ்சது அது ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த டிஸ்கஷன்ல எனக்கு தெரிஞ்சு பாலா வந்து கலந்துக்கல அவர் போய் படுத்துனா இருக்க. ஆமா கிடையாது. அந்தந்த சூழல்கள்ல அவங்கவுங்க என்னென்ன சிறப்புகள் செஞ்சாங்களோ அதுதான் நம்ம வந்து இங்க பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஜித் பேசினார். நீங்க ஆஜித் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஆமா ஆஜித் தான் ஃபர்ஸ்ட் பேசினார். அதாங்க சொல்லுங்க. ஆஜித் தான் பேசினார் அடுத்தது. அவர் வந்து என்ன சொல்றாரு, திருப்பி திருப்பி நாமினேட் பண்றோம் நாமினேட் பண்றோம், இது பிக் பாஸ் ஷோ நாமினேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு போட்டி களம், அது வந்து நம்ம மனசுல இருக்கு. இதுதான் திருப்பி திருப்பி அவருக்கு வந்து அதுதான் மனசுல இருக்கு, வேற எதுவுமே இல்லை அவர் மனசுல. புரியுதுங்களா, அந்த போட்டி களம் நாமினேஷன் மட்டும்தான் மனசுல அவசரம். மத்தபடி உங்களை மாதிரி பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு பேசுறது திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டு இருந்தா வச்சுக்காங்களேன். சோ அது அது பேசணுமே முடிவு பண்ற தம்பி அன்சீன் இங்க வா. அன்சீன் எடுத்துட்டு யாருப்பா இங்க வாப்பா தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாக வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்ன தாகம் மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டி விட்டதென்ன இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்படியே போய் மேடம் ஏறினாங்க சனம். ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன தலைப்புங்க நான் தெரியாம கேக்குறேன், அவங்க என்ன தலைப்பு கொடுத்தாங்க எனக்கு வந்து பட்டி மன்றமா பாலா மன்றமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுல வந்து அன்பு பாசம் எல்லாமே இருக்குன்னு சொல்றதுக்கு சொல்லணும், ஒண்ணும் கிடையாது. பாலா வந்து அவரை புறக்கணிச்சிட்டாங்க, அதாவது சனத்தை வந்து பாலா புறக்கணிச்சிட்டாரு. அதான் அசிங்கமா, அதாவது எப்படி சொல்றாருன்னா, சே நீலாம் எனக்கு வந்து வேணவே வேணான்ற அளவுக்கு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஏன் வந்து வேல்முருகன் வந்து தம்பி வேல்முருகா ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்காம ஆடணுன்றது வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த இந்த படத்துல கார்த்தி வந்து கை கட்டு பெருசா போவார் பாத்த என்ன பண்ணாது என்ன பண்ணாது சிறுத்தை சிறுத்தை நினைக்கிறேன் இந்த மாதிரி கை கட்டிட்டு இருப்ப பெருசு கீழே வந்து பார்த்து பெருசு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பாலா வந்து அப்படி பாலாவுக்கும் ஒரு பெருமை தான் வச்சுக்காங்களேன், ஏன்னா அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ப்ளஷ்ஷு ப்ளஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, இவங்ககிட்ட பயங்கர ப்ளஷ்ஷு. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து அர்ச்சனாவே சொல்லிட்டாங்க, அதாவது நம்ம எங்க இருக்கிறோம் என்ன நிகழ்ச்சிக்காக வந்துருக்கோம் நாமளாம் இந்த வீட்டில் தானே இருந்தோம் நாமளாம் இந்த வீட்டில் தானே இருக்கிறோம்னா அவங்க வந்து அப்படியே அதாவது ஒரே ஒரு ஒரு வார்த்தை அதாவது என்னென்னா ஏன்பா நீ இடம் கொடுக்காம செய்யணும் அதில் ஏதோ ஒரு பாட்டு மாதிரி அதில் வந்து இடம் கொடுக்காம விராட்டா அது ஏன் இடம் கொடுக்கல அப்படின்றது வந்து அவங்க மனசுல அது இடம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இல்ல இத்தனைக்கும் நான் இவ்வளவு சண்டை போட்டிருக்க போது கூட எனக்கு இந்த மாதிரி கேட்டாரு கேட்டது அது வந்து யாரோ சொல்லி வந்தது, அதாவது நேரடியா வந்திருந்தா கூட வந்து மனசுல நிக்காது. யாரோ ஒருத்தவங்க சொல்லி வந்து இந்த மாதிரி டோன்ல பாடி சொல்லியிருப்பாரா, ஏங்க நீங்க இடம் கொடுக்காம ஆடிட்டீங்க ஓ இந்த மாதிரி டோன்ல சொல்லியிருப்பாங்களா, ஏங்க வேல்முருகன் எதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இடம் கொடுக்காம ஆடிட்டீங்க ஓ இந்த மாதிரி டோன்ல பாடியிருப்பாரா சொல்லியிருப்பாரா, ஆ வேல்முருகனே எதுக்குங்க அந்த பொண்ணே வந்து இடம் இல்லாமல் ஆடிட்டுருக்கு, நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்து ஆடிருக்கலாம் இல்லைண்ணே ஓ இந்த மாதிரி டோனில் சொல்லியிருப்பாங்களா, நிறைய டோனில் அவங்க யூஸ் இல்லை இல்லை ஏண்ணா உங்களுக்கு பொறாமல் அந்த பொண்ணு நல்லா ஆடுதுன்ட்டு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களோ இவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு கற்பனைன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மெசேஜ் ஒரு பிடிச்ச பொண்ணோட மெசேஜ் வருது, அந்த பொண்ணோட மெசேஜை நீங்கள் படிக்கும்போது அவ டோன்லேயே உங்க நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பொண்ணை ரொம்ப ரசிக்கணும்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதுங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஆம் ஒரு ஆண் இருக்காரு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு அந்த மெசேஜ் நீங்கள் படிக்கிறீங்க சூப்பர்னு சொல்கிறாருன்னு வச்சுக்காங்களேன், அந்த சூப்பர் வந்து அவர் சொன்னால் எப்படி இருக்குன்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுவே ரொம்ப கரக்கமாக இருக்கும், அது சாதாரண சூப்பராக இருக்கும் ஃபார்வர்ட் சூப்பராக கூட இருக்கும். ஆனால் அனுப்புகிற ஆள் யாருன்றதை பொறுத்து முக்கியமான விஷயம். ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ் கூட உங்களுக்கு ஒரு ரிப்ளை வருதுன்னு வச்சுக்கலாம், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸ்டேட்டஸ்லேயே நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் டாக்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க ஜாக்கி. எப்படி அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குற அத்தனை பேருமே இது எனக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி கரெக்டாக போட்டுடுறது. இல்லை அது வந்து அது ஒரு டாக்டிக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் மீது காதல் போட்டுறது நிறைய பேர் மீது காதல் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அதாவது ஜென்ரலாக ஒரு டாபிக் ஒன்று போட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அவங்களும் நினச்சிக்கோ அது ஒரு டாக்டிக்ஸ் தானே இல்லைன்னு சொல்லலை. வங்காளக்கடலே
என்ன ஒன்னாக்க விடலே என் அக்காலின் மகளே நாமுக்காலும் தொடலே என்ன மாமா அங்கமா. அது மாதிரி இவங்க அந்த டோன்ல சொல்லியிருப்பாங்களோ இந்த டோன்ல சொல்லியிருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிள் டோன்ல சொல்லி சும்மா வந்து சொல்லியிருப்பேன்ப்பா நீ இடம் கொடுக்க மாட்டியாம்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ அரை மணி நேரத்துக்கு பேசுகிறாங்க அரவிந்த்சாமி வந்து ஜோதிகாவை இருக்கும் போது சின்ன வீடை வைத்து ஓட்டி கொண்டிருக்கா அதை எப்படி நியாயம் என்று கற்பித்து ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்பொழுதுதான் பெண்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே அப்படி அப்படின்னா ஒரு 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 தியரியில் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிடித்த ஒரு ஆண் இல்லை ஒரு பெண், இது ரெண்டு பேர் ரெண்டு பாலருக்குமே பொருந்தோம், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இதில் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. அதாவது புறக்கணிச்சிட்டு கொஞ்சமாக அவங்க பேசும்பொழுது அது ரொம்ப சந்தோஷப்படும். அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இது வந்து வெளியிலேருந்து ஜென்ட்ரிக்காக நீங்கள் பேசும்போது வேணால் பேசிக்கலாம், கரெக்ட். ஆனால் நீங்கள் உள்ளார நுழையும் போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான் எப்படிப்பா அந்த பொண்ணு இவ்வளவு அவன் அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான்ப்பா இந்த பொண்ணு அப்படியே போய் நிற்கிதுப்பா வெக்கமே இல்லாமல் கேட்டது இல்லையா? அவங்க சொந்தக்காரர் லவ்வர்ஸில் உங்களுடைய காலேஜில் உங்களுடைய ஆஃபீஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கப்பா அந்த பொண்ணு அந்த பையனை படுத்தாது அசிங்கமே இல்லை அந்த பையன் வெக்கமே இல்லாமல் போய் நிற்கிதுப்பா. லிட்டரலி சொல்கிறாங்க, டிரைவரால் பார்க்குறாங்க அந்த பையன் கால் செருப்புக்கு ஈடாக வந்து அந்த பொண்ணு மதிக்குதுங்க, அவனாலும் போய் நிற்கிறாங்க. இவன் என்னங்க இது, இந்த பையனுக்கு ஏதாவது புத்தி கித்தி பேதலிச்சுட்டா என்ன மாதிரி படிப்புங்க அவன், என்ன மாதிரி வந்து ஒரு இன்டலெக்சுவலுங்க அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போய் இந்த மாதிரி வந்து நிற்பாங்கன்னு வச்சுக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து யார் வேணாலும் டக்குன்னு சொல்லிடலாம், ஆனால் அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயன்றதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன். பட் இட்ஸ் ஃபன் நோ, அந்த இடத்துல வந்து அது அவங்க பேசுகிறாங்க ப்ளஷ் பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது. அது இது என்னென்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்சின் இவங்க பேச ஆரம்பிச்சு அன்சின் எடிட்டர் வந்துட்டார் பிக் பாஸுக்கிட்ட, சார் இந்த ஃபுட்டேஜ் நான் இந்த ஃபுட்டேஜ் நானுன்றதுக்குள்ளே அதாவது நீ பேசும்போதே வந்த பற்றியடா நீ உனக்கு 2000 பேசும்போதே வந்துட்டான் ஏனம் ஏறி ஃபர்ஸ்ட் பாலா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு வந்துட்டான். இது எப்படி இங்க முடியாது? ப்ரோமோ கட் பண்றவர் வந்து வேற மாதிரி யோசிச்சு கட் பண்ணி இருந்தாருப்புல இருக்கு, அப்பதான் அன்சீன் கட் பண்றவர் தான் வந்துட்டாரு. இவரு உடனே இந்த பக்கம் மைக் ஒன் மைக் பக்கம் தந்தா எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. நாம ஒன்று நினைச்சோம் ஏதோ கேபியை வச்சு பாலா வச்சு பண்ணா இது ரிவர்ஸ் கியர்ல போகுது, இதுக்கு என்ன பாட்டு போடுறே தெரியல பிக் பாஸ் அப்படின்ட்டு. பெண் இல்லாத ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே குடிதான் பூ பூப்பதில்லை, உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது, இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது. பாராட்டு இந்த சந்தோஷம் எல்லாம் யாராவது சொல்லும் போது டக்குனோட ஜூன்னு ஏறும். அந்த மாதிரி பாலா ஆக்சுவலி பாலா வந்து இதுக்கு வந்து எதிர்வினை புரியணும், இப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறேன் என்ன திரும்ப திரும்ப அப்படின்ற மாதிரி தான் வரணும். ஆனாலும் வந்து புகழ் போடும் போது அப்படியே அதுவும் எங்கேயோ எப்பயோ சொன்ன ஒரு வார்த்தை ஏமக்கா இடம் கொடுக்கலாங்க அப்படின்றதுக்கு அவ இன்னும் திரும்ப போனால் அது ரொம்ப போர் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஏன்னா இந்த அன்சீன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான், திரும்ப கூட நீங்கள் அந்த எபிசோட பாருங்க அப்படி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாத்ரூம் சீன் காமிச்சாங்க, செப்பல் சேஞ்ச் நடந்துட்டு இருந்தது. ஆமாம், நான் கூட இவர் என்ன இவர் இங்கேயே சுத்திட்டு இருக்காரு ஏதோ பாட்டு ஏதோ ஏதோ ஆலா பண்ணி ஏதோ ஹீல்ஸ் போட்டுட்டு இவர் வேற என்ன ஏதோ ஆமா ஏதோ ஆலா பண்ண ஏதோ ஹீல்ஸ் போட்டு ஆலா பண்ண வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங்ல அது மாதிரி ஏதோ ஒன்று பண்றாரு. ஏன்னா ஹீல்ஸ் நமக்கு தெரியல ஏதோ இது சில நேரத்தில் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் இவரையே ஹீல்ஸ் போட்டுட்டு ஆஜித் வந்து இந்த மாதிரி ஏதோ பண்றாரு ஏதோ ஆலா ஏன்னா நம்மளும் வந்து பான் சிங்கராக இருக்கும் ட்ராக் சிங்கராக இருக்கும் டக்குன்னு ஏதோ ஒன்று கத்துக்கலாம் அப்படி ஏதோ ஒரு புதுசு போகுது முதல்ல பொண்டாட்டி ஹீல்ஸ் எட்டணும் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கட்ஸில் பார்த்தா
பெப்பி பெப்பேன்னு கேபி வந்து இவருடைய செப்பல் வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் மேட்ரு. அது வேற அவங்க கேபி பார்க்கவே இல்லை, இவராகவே போயிட்டு நான் நடக்கல, நான் போட்டுலாம் நடக்கல அப்படின்னாரு. என்ன பொறுத்தவரைக்கும் என்னை வந்து மொக்க பண்ணிட்டாங்க, என்னை மொக்க பண்ணிட்டாங்கன்னா நான் அவ்வளோதான், சும்மா விட மாட்டேன், ஊடு கட்டி ஆயிடுச்சு. வந்திருந்தா என்ன இருக்குது அப்படின்லாம் சொன்னார். அதுதான் நேத்தே வந்துருச்சே பாலா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல அவர்கிட்ட. வந்துடுச்சு, அவரும் மொக்க பண்ணிட்டாரு. இதனுடைய பின்னாடி பேக் ஃபயர் அதிகமாகவே இருக்கும், சிரிக்காமலே செஞ்சுட்டு போவாங்க அர்ச்சனா, புரியுதுங்களா? அதுதான் அங்கே நடக்க போகுது. அது வந்து அவர் வந்து பெருமையாக வந்து பையன்கிட்ட சொன்னார், இதே மாதிரி நீயும் வந்து யாராவது வந்து உனக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் ஏறு ஏறு ஏறிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வந்தது, சொல்லுங்க. ஆரியும் இதே மாதிரி தான் அட்வைஸ் பண்ணாரு, பாலாவும் அட்வைஸ் தான் பண்றாரு. ஆனா யாரு அட்வைஸ் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்குங்க. இப்ப எல்லாருமே தான் ரிவ்யூ பண்றாங்க. இப்ப சில பேர் என்ன பார்த்தாலே பிடிக்காது, வயிறுலாம் எரியும், கடுப்பா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி பிடிக்கும், அப்புறம் அதுதான் பிடிச்சவங்க பண்ணா அது ஒரு மாதிரி, பிடிக்காதவங்கன்னா இன்னொரு மாதிரி, அதுதான் மேட்ரு. கட்டுதல் என்ன சொல்றது? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அதிகமாக பார்த்து மொக்க பண்ணா அவ்வளவுதான் பாலாவுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இது இது வந்து முக்கியமான விஷயமே. இது வந்து என்னன்னா, சனம் என்ன பேசினாங்கன்னு தெரியல எனக்கு. சனம் வந்து என்னதான் இந்த பட்டிமன்றத்தில் பேசினாங்க, எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருந்துச்சு. சொல்லுங்க மேடம். அன்சீன்லயாவது நீங்க வந்து சனமை போட்டு காட்டிட்டீங்க, சரி, ஆஜித் போட்டுட்டீங்க, சிவானி என்னதான் பேசினாங்க? சிவானி இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் குனிஞ்சு பண்ணும்போது டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நின்னாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போதான் கொஞ்சமாக மிங்கிள் ஆகிட்டு வராங்க அவங்க. அவங்க மிங்கிளாக இருந்துருக்கிறோம் ஜாக்கி. உங்கள் பிக் பாஸ் டீமில் வந்து உங்கள் பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எல்லா ட்ரம்ப் கார்டையும் இப்போயே இறக்கி விட்டோம்னா அப்புறம் என்ன தாங்க பண்ணுறது? யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் கார்டெல்லாம் இப்போயே இறக்கி விட்ற முடியாதுங்க. எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு அந்த ப்ரோமோவையும் பார்த்தேன் நான், 11, 12, 10 வரைக்கும் சிவானி இல்லைங்க. ஆமாம், அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டில் வரவங்களாம் எப்படி வந்து சிவானிக்கு வந்து ஏங்க அங்கே இருக்கிறவங்களே வந்து. இதில் இன்னொரு கொடுமை, இந்த இடத்துல 10th இடத்துக்கு வந்து சுரேஷ் வந்தால் கூட நான் வந்து ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் நான் எதையாவது ஒன்று செஞ்சு தொல்லை அப்படின்வாங்க. ஒன்று நிலை செய்யலை, கெட்டதாக செய்யிட்டு அவர் ஏதோ ஒன்று செஞ்சாருல்ல, அதுக்கு அவருக்கு இங்கே 16 இடத்துல வச்சுட்டு எல்லாம் அவர் போய் நின்றுட்டாரு. ஏன்னா எப்படியாவது அந்த இடத்துல பண்ணுறதை விட நாமளாக போய் நின்றுட்டார்னு வச்சுக்காங்க, அது அங்கே தான் வந்து நிற்கும்னு வச்சுக்காங்களேன். என் ஒன்றும் கிடையாது நிஷா, சுரேஷ் சார் முடிஞ்சதுக்காக அதுதான் பாலாவை சொல்லிச்சு. அந்த மாதிரி ஒரு வாரத்தை விட்டால் முடிஞ்சதுக்காக அதுக்கு அவர் போய் நின்றுட்டார். சொல்றேன், நிஷாவுக்குலாம் என்ன இடம் அது? உஷாவுக்கு, சி உஷா நிஷான்ற பாருங்க, சிவானிக்கு என்ன இடம் அப்படின்றது அரிய ஆவலாக இருக்கிறோம். ஸோ அதனால் ரைட்டு. ஸோ அப்படி இப்படின்னு பேசி ஏதோ ஒரு 20 நிமிஷம் எட்டு வந்துட்டு நினைக்கிறேன். எனிவே நம்ம வந்து இந்த அடுத்த மெயின் எபிசோட் பார்த்து நம்ம பேசுவோம். அன்சீன் ரெகுலராக வந்துட்டு இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமாம், ரொம்ப வேலையாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் மட்டும் அது பண்ணுங்க, பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணுங்க. லைக் பண்ணுறது கடவுளின் செயல், ஓகே. That's important if you like this video, okay? வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிடைய வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.